அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடி நகர கழகம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் வீரபாளையம் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜமுத்து, சுந்தர்ராஜன், ஜெயசங்கரன், நலத்தம்பி, சித்ரா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு மராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தேவாரம் பகுதியில் கண்மாய்களை தூர்வாராததாலும் வரத்து கால்வாய்களை சீரமைக்காததாலும் விவசாய பாசனத்திற்கு பயனளித்திருக்கக்கூடிய நீர் தேவாரம் போடி சாலையில் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பெருமாள்பட்டி பகுதியில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வனத்துறையினர் பணம் பெற்றுக்கொண்டு தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்கு அனுமதித்ததால் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 9 பேர் மீட்கப்பட்டனர். ராஜபாளையம் அருகே உள்ள அய்யனார் கோவில் வனப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமானதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர். இதனிடையே சொகுசு காரில் வந்த சிலரை பணம் பெற்றுக்கொண்டு வனத்துறையினர் வனப்பகுதிக்கு அனுமதித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் மழை பெய்ததால் உள்ளே சென்ற 9 பேர் வெள்ளப்பெருக்கில் சிக்கினர். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வனத்துறையினர் பணம் பெற்றுக்கொண்டு அலட்சியமாக செயல்படுவதால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி செய்து தர வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்தூர் சுற்றுவட்டார பொதுமக்கள் தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னைக்கு செல்வதற்காக ஆத்தூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து 8 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த பேருந்துகளில் பயணம் செய்வதற்காக முன்பதிவு செய்ய காலை 6 மணிக்கு முன்பதிவு தொடங்கவிருந்த நிலையில் அதிகாலை 4 மணி முதல் 400 மேற்பட்ட பயணிகள் காத்திருந்தனர். நீண்ட நேரம் காத்திருப்பதால் சோர்வு ஏற்படுவதாகவும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பயணம் செய்ய முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்த பயணிகள் இந்த நிலையை தவிர்க்க மற்ற பகுதிகளில் உள்ளது போல் கணினி மூலம் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதியை கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க இந்த ஏரியால ஆத்தூர்ல மட்டும் இங்க ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் எதுவுமே வந்து ஆன்லைன் சர்வீஸ் அவைலபிளா இல்லவே இல்லை. இது வந்து இந்த லீவ் டைம்ஸ்ல மட்டும் கிடையாது, தீபாவளி பொங்கல் டைம்ஸ்ல மட்டும் கிடையாது, சண்டே டைம்ல கூட வந்துட்டு காலையில 4 மணி வரைக்கும் வச்சு இவ்வளவு பேர் வந்து டயர்டா வச்சுட்டு இருக்காங்க. ரேஷன் கடையில கூட இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பஸ் ஏன் இன்னும் வந்து அதுவும் இந்த ஆத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு கொஞ்ச நாள் ஆத்தூர் வந்து இன்னும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆகலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு ரிக்வெஸ்டா வந்து யாருமே வைக்கவும் மாட்டாங்க, இதுக்கான ஸ்டெப்பும் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. மதுரையில் ஆபத்தான முறையில் பாலத்தில் கட்டப்பட்ட இரும்பு கம்பிகளில் சிறுவர்கள் விளையாடி வருவது பலரையும் கதி கலங்க வைத்துள்ளது. தமுக்கம் முதல் நெல்பேட்டை வரை கோரிப்பாளையம் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வைகை ஆற்றுக்குள் 14 தூண்களுடன் அமைய உள்ள இந்த பாலத்தின் கான்கிரீட் கம்பிகள் மடக்கி விடப்பட்டுள்ளன. சிறுவர்கள் சிலர் இந்த மேம்பால சுவர்களில் மடக்கி விடப்பட்ட கம்பிகளின் நடுவே தவழ்ந்து சென்றும் நடந்து சென்றும் விளையாடி வருகின்றனர். இவ்வாறு விளையாடும் சிறுவர்கள் தவறி விழுந்தால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் ஸ்டாலின் அரசின் மதுரை மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு வேலிகளை அமைத்து சிறுவர்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.